வணக்கம் அனைவருக்கும். உங்கள் எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மொதல் தடவையாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு மூவியோட ரிவ்யூ வந்து ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் மலையாளத்தில் வந்தது, ஐயப்பனும் கோஷியும்னு சொல்லிட்டு பிருத்திவிராஜ் சாரும் பிஜுவும் நடிச்சிருப்பாங்க. படம் முழுக்க இவங்க ரெண்டு பேர் தான் ரோல். பிஜு வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். படம் வந்து அருமையான படம், குடும்பத்தில் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஒரு 40 வயது நிரம்பிய ஆண்கள் இருவரும் முன்பின் தெரியாதவர், ஒரு சின்ன சங்கடம் வந்துருச்சுன்னா, ஒரு ஈகோ கிளாஷ் வந்துருச்சுன்னா அது எப்படி இருக்கும், அதனால் அவர்கள் குடும்பம் எந்தளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க படம். இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள். இந்த படம் என்னை ரொம்ப பாதித்தது. ஒரு 3 தடவை போன வாரத்தில் மட்டும் பார்த்தேன். ஏன்னா எங்கள் அப்பாவும் காவல்துறையில் வேலை செய்தார். அவர் ஒரு நாள் ரொம்ப மன வருத்து போய் என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். ஏன்னா நான் ரொம்ப படிக்கிறப்ப கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக குறும்புத்தனமாக இருப்பேன். அப்போ இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லைஃப்பை சின்சியராக எடுத்ததுக்கு இந்த எங்கள் அப்பா பட்ட கஷ்டம்தான் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்லுவேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு கல்லூரியில் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் படிப்பு நல்லா படிக்கணும், அப்பாவோட பேரை காப்பாற்றுங்கிறது இல்லாமல் நம்ம லைஃப் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை எங்கள் அப்பா இந்த சொன்னக்கூடிய ஒரு செய்தியில் தான் சொல்கிறேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருமே சொசைட்டிக்கு எதிரி கிடையாது, அவங்கெல்லாம் உண்மையிலுமே நண்பர்கள் தான் மக்களுக்கு. இப்போ நானே டெய்லி போவேன் என்னுடைய பணிக்கு போகிறப்போ. போகிற வழியில் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2-வீலர் எல்லாம் ஒதுக்குவாங்க. உங்கள் சைடில் ரெக்கார்டு கிளியராக இருந்ததுன்னா உங்ககிட்ட அவங்க பேசவே போகிறதில்ல, உங்களை அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் நீங்கள் ரெக்கார்டு சரியில்லை அப்படிங்கிறப்போ கட்டாயம் அவங்க கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கிறதுல அன்னசரி ப்ராப்ளம் இருக்குது. என்னுடைய டிரைவரே சொல்லுவார், அங்கெல்லாம் இப்படி பண்ணுற தவறாக ஏதோ கமெண்ட் சொல்லுவார், எனக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் போலீஸ் ஃபேமிலின்னு வரும்பொழுது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப ஒரு நம்ம இபாஸ்லாம் இப்போ திண்டுக்கல் இருக்கோம், கோயம்புத்தூர் வந்துட்டு போயிட்டுருக்கோம். இபாஸ் ப்ராப்பராக இருந்ததுன்னா நம்ம வண்டியை க்யூவில் நிற்க சொல்லுவாங்க, நேராக போவோம், இபாஸை காட்டுவோம், நோட் பண்ணுவாங்க, அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் இபாஸ் இல்லாமல் போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? மக்கள் நீங்கள் தயவுசெய்து போலீஸை வந்து தவறாக பேச வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில் எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் அப்பா வந்து தஞ்சாவூரில், நான் ஊர் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு இடத்துல ஒரு 3 காலம் இன்ஸ்பெக்டராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கப்போ நடந்த சம்பவம் இது. ஒரு நாள் நைட் ரவுண்டில் எங்கள் அப்பாவும் அந்த டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரவுண்டில் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அதாவது தஞ்சாவூர், கோவில்வேணி, நீடாமங்கலம், வளங்கைமா, திருவாரூர், இந்த ரோடு ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன்னா அது வேளாங்கண்ணி ரோடு. நைட் நேரத்தில் லாரி போயிட்டே இருக்கும், பஸ்ஸு போயிட்டே இருக்கும், லாங் பஸ்ஸஸ் நிறையா போகும். அந்த மாதிரி நேரத்தில் இவங்கெல்லாம் நைட் ரவுண்ட்ஸில் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமான பாயிண்டில் வண்டியை நிறுத்திட்டு மானிட்டர் பண்ணுறக்கா இருப்பாங்க. நைட் ரவுண்ட்ஸ் காவல்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நாள் ஒரு 11:30 போல் இருந்தால் இவர் நின்றுட்டு இருந்தாராமா, அப்போ யாரும் ஒருத்தர் புல்லட்டில் கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு நல்ல வசதியான ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு. இவங்க வண்டி இன்னும் இவ்வளோ வேகத்தில் வர்றாங்களே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய வளைவுகள் நிறைந்த ஏரியாமா அது. அப்போ வந்து அவர் புல்லட்டில் வேகமாக வர்றாரு. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னாடியே அது புல்லட்டுங்கிறனால சவுண்டு வருது, நல்ல பவர் லைட்டு. இவங்க வந்து நின்றுருக்காங்க, யாரோ ஒருத்தங்க வேகமாக வர்றாங்கன்னு மட்டும் இவங்க கணிச்சிட்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வேகமாக வர்றவங்க நைட் நேரத்தில் இது பண்ண முடியாதுன்னா, அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க, லைட்டு அவங்க நின்றுட்டு இருந்த அந்த ஜீப்பில் இருக்கிற லைட்டை வந்து ஆன் பண்ணி டிம் மட்டும் ஹை டிம் மாற்றி மாற்றி இது பண்ணுவாங்க. வண்டி இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் கரெக்டாக வருவாங்கன்னு பார்த்துருக்காங்க. இவங்க அதை பண்ணியிருக்காங்க, அப்போவும் புல்லட் வேகமாக வந்திருக்கு. அப்போது எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த புல்லட்டை கை காட்டி நிறுத்து, நடு ரோட்லேயே நல்லாவே க்ளோஸ் பண்ணி நிறுத்து, மெதுவாக மெதுவாக அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. அவர் வந்து எங்கள் அப்பா நிறுத்தின இடத்துலேருந்து ஒரு 5 தூரம் தள்ளி போய் புல்லட்டை நிறுத்திட்டு, யார் அது இந்த இடத்துல வந்து ஏன் வண்டியை நிறுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆள் உடுப்பை பார்த்தா உனக்கு தெரியலையா யார் நிறுத்துறதுன்னு எங்கள் அப்பா கேட்க, ரெண்டு பேர்த்துக்குள்ளே வாக்குவாதம். அதில் வந்து என்ன ஆயிடுதான், பக்கத்துக்கு போய் பார்க்குறப்ப அவர் ஃபுல்லாக குடிச்சிருக்கார். எங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்து, நீ குடிச்சிட்டு வந்திருக்கிற, ஓன் அளவுக்காக நாங்கள் பேசுகிறோம், என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, எங்கள் அப்பா வந்து ஏதோ 2 அடிச்சிட்டாராம் போலீஸுங்கிறதுனால நடந்திருக்கு. அப்பா அவர் எதுவுமே பேசலை, வண்டி அங்கேயே வண்டியை நிறுத்திட்டு ஆர்கியூமெண்ட் ஜாஸ்தியாகுது. அப்போ அந்த டிரைவரும், எங்கள் அப்பாவும் நீ ரொம்ப ஓவராக பேசுகிறேன், அவன் மேலே ட்ரிங்க் அண்ட் டிரைவ் ப்ராப்ளம், இப்படியே நீ ஊருக்கும் போக முடியாது, நீ வா ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிவிட்டு அந்த ஆளை வந்து ஸ்டேஷனில் ஏற்றி கொண்டு வந்து ஸ்டேஷனில் உட்கார வச்சிடறாங்க.
உட்கார வச்சுட்டு உட்கார வச்சுட்டு திருப்பி அவர் வந்துடுறாங்க. நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரான். காலையில் ஒரு 11 மணி 12 மணிக்கு போல எங்கள் அப்பா ஸ்டேஷனுக்கு போகிற வரைக்கும் அவர் வந்து அதே இடத்துலேயே பெஞ்ச்லேயே உட்காந்துட்டு வந்திருக்காரு. அவர் எதுவுமே பேசல, எங்கள் அப்பா வந்து பேசல. அவர் அமுச்சு விட்டுரு, அவர் புல்லட் வந்து அந்த இடத்துல தான் நிற்கிது. இன்னொரு தரக்கு இந்த மாதிரி வராதிங்க, நீங்கள் வந்து பெரிய மனுஷன் வேறு சொல்கிறீங்க, நான் உங்களை இந்த சரகத்துலேயே உங்களை பார்த்ததில்லை, ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் இந்த தவறு பண்ணாதீங்க அப்படின்னு இவர் அப்பா நியாயமாக சொன்னதாக எங்கள் அப்பா சொல்கிறாரு சொன்னார். அவர் என்ன சொன்னார், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, காக்கி சட்டை போட்ட திமிரில் தானே நீ என் மேலேயே நீ கை வச்சிட்ட, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. நீ யாருன்னு எனக்கு தெரிய வேண்டாம், நீ செய்தது தவறு அதனால் நான் இது பண்ணேன், நான் கேஸ் எல்லாம் போடல, ஏன்னா நீ வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு நீ வந்திருக்க, உனக்கு எதுவும் நான் இருந்ததுனால உனக்கு தான் கஷ்டம், உன்னை ஒன்று காப்பாற்றிருக்கேன் உண்மையை சொல்ல போகணுன்னா, அதனால் நீ ஒழுங்கு மரியாதையாக வாயெல்லாம் பேசாத கிளம்பி நீ ஸ்டேஷனை விட்டு வெளியே போ, கேஸ் எல்லாம் போடல, இது சின்ன பனிஷ்மெண்ட்டு நினச்சிட்டு நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னா, இல்லை நீ நேற்று என்ன அடித்த ஒரு டிரைவர் முன்னாடி அடித்த, இதே பகலில் அடிச்சிருந்தேன்னா நடந்திருக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, இந்த ஊரில் ஒன்று முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது, நீ தயவுசெய்து போ அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிட்டார். சொல்லி முடிச்சுட்டு சரியாக ஒரு வாரத்தில் எங்கள் அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர். அந்த ஸ்டேஷன்லேருந்து சரியாக 45 கிலோமீட்டரில் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊர் வந்து பனிஷ்மெண்ட் ஜோன். அந்த ஊரில் நிறையா இது சாராயங்க ஆச்சுற ஊர் ஃபுல்லாக. அந்த ஸ்டேஷன் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஜோன் மாதிரி. அந்த ஊரில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் போடுறது. ட்ரான்ஸ்ஃபர் போடுற அன்றைக்கி ஃபஸ்ட் டே அவர் போகிறாங்கன்னா, நார்மலாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னா எல்லா ஸ்டாஃபுமே அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ரைட்ரு சப் இன்ஸ்பெக்டர் எல்லோரும் முன்னாடி வெல்கம் நின்று மாலையெல்லாம் போட்டு வெல்கம் சார்னு இதெல்லாம் ஷால்வெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இவர் போய் இறங்கி நின்று யாருமே எதுவுமே கண்டுக்கலையா, உள்ளே அந்த ஸ்டேஷன் ரூமில் போனால் அவர் உட்காந்துட்டு இருந்தார் அந்த பெரிய மனுஷர். நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு கேட்டப்போ, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறீங்க, உங்களை பார்க்க தானே வந்திருக்கேன், நீங்கள் தானே அங்கே ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் கை வாங்கிட்டு இருந்தீங்க, இங்கே வந்து அந்த மாதிரி பண்ண போகிறீங்கல்ல, அதையும் நான் பார்க்க தானே போகிறேன், இங்கே ஸ்டேஷன்லேருந்து 6 கிலோமீட்டரில் தான் என்னோடய வீடு இருக்குது, இங்கே பக்கத்தில் டீ கடை கிடையாது, ஹோட்டல் கிடையாது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் தான் போகணும், எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் தானே வருவீங்க, வாங்க பார்ப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கள் அப்பா சரி இவர் ஏதோ மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு ரொம்ப சங்கடமாக, சரி நானும் ரெண்டு பேசினேன் நீங்களும் பேசுங்க சரியாக போச்சு, ஆனால் உங்களுக்கு கேஸ்லாம் போடல, பெரிய லெவலில் கொண்டு போகல, இது எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம், இதனால தானே இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை பர்பஸாக அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இது பண்ணேன், நீங்கள் எப்படி நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்கள் அப்பா கொஞ்சம் மனசளவில் ஒரு அலர்ட்டு, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அமைதியாக இருந்திருக்காரு. ரொம்ப அந்த ஸ்டேஷனில் இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு மாதமும் எங்கள் அப்பாவை பார்க்க போவேன். இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் மணி ட்ரான்ஸ்ஃபர் அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. அப்போ எல்லாம் எங்கள் அப்பாவோட சம்பளம் கொடுப்பதற்காக நான் தான் நாங்கள் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும் பொழுது மாதத்துக்கு ஒரு முறை தஞ்சாவூர் போயிட்டு சேலரி வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பேன். அந்த ஸ்டேஷனில் இருக்கிறப்ப மட்டும் எங்கள் அப்பா சொன்னார், நீ வர வேண்டாம், நான் உனக்கு வந்து யாரோ இங்கேருந்து போலீஸ்காரங்க கேஸ் அது இதுன்னு இந்த சரகத்துலேருந்து யாரும் போனாங்கன்னா அவங்ககிட்ட பணம் கொடுத்து அனுப்பிச்சி விட்றேன், நீங்கள் அங்கே வாங்கிக்கப்பா, ஏன்னா இந்த ஏரியாவுக்கெல்லாம் நீ வேண்டாம் அப்படி சொல்லுவாள். நார்மலாகவே நான் போலீஸ் ஸ்டேஷன் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறதுனால என்னை விட மாட்டார், அங்கே எல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய வந்தது. அந்த ஊரில் நிறைய கள்ளச்சாராயம்லாம் காய்ச்சிட்டு இருக்கிறப்போ எங்கள் அப்பா தனியாக போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்தது. ஆனால் எங்கள் அப்பாவில் எந்த ஸ்டெப்புமே எடுக்க முடியாமல் ரொம்ப பிரச்சனைகள். அந்த நேரத்தில் அவர் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய செட்டப் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. எங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு பத்தடி இருக்காது, ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பால் நெஞ்ச பங்களா மாதிரி இருக்கும். அங்கே தண்ணியும் வராது ஒன்றும் வராது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கட்டில் மட்டும் போட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவார். அப்படி எல்லாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அவர் கொடுத்துட்ருந்து ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கேஸ் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா மேலே ஒரு அலிகேஷனை போட்டுடுறாங்க. எங்கள் அப்பா அந்த தப்பெல்லாம் செய்யலை, ப்ராப்பராக ரெக்கார்ட் ஒர்க் எல்லாமே இவர் பண்ணது எல்லாத்தையுமே கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுறாங்க. ஒரு 10 மாதங்கள் எங்கள் அப்பாவோட சம்பளம் வந்து நிறுத்திட்டாங்க. 10 மாதங்கள் நிறுத்திட்டாங்க.
அப்போ என்னுடைய காலேஜ் ஃபீஸ், என் தம்பியோட ஃபீஸ், என் ஃபேமிலி ரன் பண்ணுறது, நாங்கள் மூணு பேர் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா எதையுமே சொல்லாமல் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளேயே போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்களை இது பண்ணார். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எம்பிஏ ஃபீஸ் கட்ட முடியலை அப்படிங்கிறக்காக எங்கள் அப்பாட்ட நான் ஒரு நாள் ஹார்ஷாக கேட்குறேன். அப்போ எங்கள் அப்பா ரொம்ப கோபத்தில் சொல்லிடுறாரு, படித்தபடி படிக்கடிப்போ, அனுப்பிச்சுட்டா திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி முதல் முறையாக என்னை கோபமாக பேசின தருணம், அடிச்சிருக்காரு திட்டியிருக்காரு, தன் எமோஷ்னலாக பேசக்கூடிய தருணம் அந்த தருணம் தான். அப்போ ஒரு அப்போ எல்லாம் வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, டெலிஃபோன் தான், செல்ஃபோன் இருந்தது பட் இன்னைக்குள்ள யூசேஜ் மாதிரி இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி அப்புறம் இந்த மனுநீதி நாளிலெல்லாம் போய் நான் இந்த ஒர்க்கெலாம் பண்ணியிருக்கேன், இது தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லி எங்கள் அப்பா வந்து சென்னையில் ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிரீவன்ஸ் செல்லாம் போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டார். அப்போது வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தோடனே அப்புறம் அப்பாட்ட கேட்குறப்ப இது சொன்னார், இந்த மாதிரி நீங்களாவது உங்கள் காலத்தில் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா, நல்லா படிச்சுங்க, பெரிய உத்தியோகத்துக்கு போங்க, தனியார் நிர்வாகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஆனால் இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு நீங்கள் வர வேண்டாம், என்ன மாதிரி அப்பா மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், என் காலம் ஓடிடுச்சு, இனி உங்கள் காலம்தான், அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்கிறப்போ அப்போது இந்த விஷயத்தை என்னோட சொல்கிறாரு. போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா? இப்போது அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர்த்தோட ஈகோனால் பிரச்சனையினால் எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது ஓகே, அவர் சமாளிச்சுக்கிட்டார். 10 மாத காலம் அவங்க அப்பாவுக்கு வந்து சம்பளம் இல்லாமல் ஒரு குடும்பத் தலைவன் எப்படி அவங்க மனைவி குழந்தைங்களை பார்ப்பாங்க? நீங்கள்லாம் போலீஸ்னால் தவறவே எல்லா மக்களும் பேசுகிறீங்களே, ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்படி அன்னாடு பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் தவறான ஆட்களே பார்க்க பார்க்க அவங்க யாரையுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க சூழ்நிலையை நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கக்கூடாது? நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருந்ததுன்னா அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. எவ்வளோ கஷ்டம், எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், அதனால் நீ வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணு, மக்களுக்கு நல்லது பண்ணு, உன் குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் நீ கை நீட்டி கடனோ காசோ வாங்கினேன்னா உங்கள் அப்பா பட்ட கஷ்டம் எல்லாம் வேஸ்ட், இந்த பட்ட அவமானங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லி சொன்னார். அதை போல் அன்னைக்கு நான் எந்த அளவுக்கு எங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரா பணத்துக்கு, இவ்வளோ சிரமப்படுறாரா அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நான் வருத்தப்பட்ட தாக்கம் தான் இந்த படத்தை பார்க்கும்போது பட்டுச்சு. அந்த படத்தில் நான் பிஜுவை பார்க்கவில்லை, அவன் கோபத்தில் அவன் மனைவியை அரெஸ்ட் பண்ண வரும், அப்போ அவன் ஓஞ்சி போய் உட்காருவான் அந்த ஜீப்பில், அதை வந்து எங்கள் அப்பாவை தான் நான் பார்த்தேன். உண்மையிலுமே அருமையான படங்க. அப்பாலாம் தெய்வம், நம்ம எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் அப்பான்னா நிறைய பணம் வச்சுருக்காங்கன்னு, அதுவும் மிடில் கிளாஸ் அப்பாலாம் ஹீரோங்க ஒவ்வொரு பசங்களுக்கும். அதனால் போலீஸை வந்து அவசரப்பட்டு எதுவுமே திட்டிட வேண்டாம், தே ஆர் சேஃப் கார்டிங் எஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கருத்த முகம், ரொம்ப வேங்கை உடம்பு அப்படின்லாம் சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அவங்க எல்லாம் நமக்காக தான் பண்ணுறாங்கங்கிற அந்த ரெஸ்பெக்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அவங்க பசங்க, நீங்கள்லாம் ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்லி அவங்க ஒரு கோபத்தில் திட்டினாலும் பேசினாலும் நம்ம நன்மைக்காக தான் சொல்லுவாங்களே ஒழிய அவங்க நன்மைக்கு செய்ய போகிறதில்லை. அதை மனசில் வச்சுட்டு அவங்கள ட்ரான்ஸ்ஃபரு, அவங்கள ஃபுட்பால் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாற்றினா அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கொஞ்சமாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவங்க குடும்பத்தில் பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் பசங்க இருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் வயதானவர்கள் இருப்பாங்க, அத்தனை பேர்த்தையும் காவந்து பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ் முன்னாடி கூணி குறுகி ஐயா ஐயான்னு சொல்லி இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப கொடுமைங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, அங்கேயும் நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் நாம் அவர்களை நல்ல விதமாக பார்க்கறதில்ல. இந்த மீடியா, இந்த படங்கள் எல்லாமே அவர்களை தவறாக சித்தரிச்சு, ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம், உண்மையான விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே கெட்டவங்கன்னு சொல்லிட வேண்டாம். இன்றைக்கி இத்தனை போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த COVID-19 சீசனில் நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணுறாங்களே, இதை வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் நல்லவங்கன்னு நீங்கள் யாரும் சொல்கிறீங்களா? சொல்கிறதில்ல. வரக்கூடிய மீடியாக்களும் அவங்களை சொல்கிறாங்களா? சொல்கிறதில்ல. ஒவ்வொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எப்படி ஃபீல் இருக்குமோ
அப்படி இருங்க. போலீஸை பற்றி தவறாகவும் கமெண்ட்டாகவும் எதுவுமே கொடுக்காதீங்க. அப்படி நீங்கள் கொடுத்து பழகியிருந்தீங்கன்னா இந்த படம் ஐயப்பனும் கோஷியுங்கிற படத்தை போய் பாருங்கள். போலீஸினுடைய வருத்தம், போலீஸினுடைய வழி, போலீஸ் எவ்வளோ படுற அவமானம், போலீஸ் எத்தனை விஷயத்தை கட்டுப்படுத்துகிறாங்க, நல்ல விஷயங்களை எவ்வளோ செய்கிறாங்க, சொசைட்டிக்கு எங்கெங்கே இடத்துல ஒரு சில்லியான ஆளுங்கக்கிட்ட எல்லாம் அவங்க பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை வர்றதை வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து சித்தரித்து காட்டியிருப்பாங்க. அதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே உங்கள் நண்பன்னு சொல்ல வேண்டாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் நினச்சி பாருங்கள். கட்டாயம் போலீஸ் வந்து போலீஸால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. என்னுடைய நண்பர் கூட அடிக்கடி சொல்லுவார், நான் போய் உட்கார்றதுனாலேயே சொல்கிறாரேன்னு தெரியல, நான் போனேன் போலீஸனை பார்த்து பயந்துட்டாங்க, நான் போனேன் போலீஸனை விட்டுட்டாங்க, நான் போனேன் போலீஸ் வந்து மிரட்டினேன், போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு இன்ஸ்பெக்டரை மிரட்டினேன், எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியும், அவரை விட்டு பேசினேன் அப்படின்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்டவர்களுக்கு தவறான சூழ்நிலைகள் தான் வந்து சேரும். நீங்கள் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அவங்களால் நல்லது தான் வந்து சேரும். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ் குட் திங்ஸ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை என்றைக்குமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பாருங்கள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தான். இந்த படத்தில் ரொம்ப அழகாக இந்த டைரக்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காட்டியிருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லேயே எல்லாருமே ஒரு டீமாக இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த படத்தில் வந்து பிருத்திவிராஜ் சார் சூப்பராக நடிச்சிருப்பாப்படி. அதாவது அந்த ரெண்டுலருமே அந்த கேரக்டராகவே வந்துருவாங்க. கடைசியாக பிருத்திவிராஜே அவருக்கு தெரியாமல் ஒரு தவறு நடக்கிறப்போ அவர் போய் அந்த பிஜு மேனன் கிட்டே போயிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அந்த சீன்லாம் உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம். அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தியேட்டரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அதோடய ஃபீல் கிடைக்கும். வீட்டில் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கனாலோ இல்லை ஒரு விழா காலத்தில் சூர்யா டிவி ஏஷியா நெட்ல எல்லாம் போட்டாங்கன்னா அதோட ஃபீல் வந்து கிடைக்காது. நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் இது படம் ஃபுல்லாக ஒரு சேனலில் இருக்கணும். இல்லைனா வீட்டில் நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது கதவெல்லாம் சாத்திட்டு ஒரு ஸ்நாக்ஸை கையில் வச்சுட்டு இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எழுந்திரிக்க மாட்டீங்க. ஒவ்வொரு சீன்லேயும் விறுவிறுப்பு, ஒவ்வொரு சீன்லேயும் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ஒவ்வொரு சீன் நடந்து போகிறது அப்பா பாசம், மனைவியினுடைய பாசம், ஒரு டீம் ஒர்க்கருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த கான்ஸ்டபிள்ஸ் அவங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துரைத்த படம். இந்த படத்தை கொடுத்த அந்த டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே பெரிய மனுஷன்தான். அது ஒன்று ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இந்த படத்தினால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னை போல் எத்தனையோ பேர் போலீஸ்காரங்களோட காவல்துறையினுடைய பசங்க பொண்ணுங்க எல்லாம் இந்த படத்தை பார்க்கணும், பார்த்து அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும், அப்புறம் நல்லா படித்து அவங்க பேரை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த நன்னாளில் இந்த படத்தையும் நல்லா பாருங்கள். போலீஸையும் எதுவும் தவறாக சொல்லாதீங்க. போலீஸ்னால் நம்ம ஃபேமிலி மாதிரி, அதை நீங்கள் நினச்சி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்லதே நடக்கும். இந்த சொசைட்டி நல்ல சொசைட்டியாக கொண்டு வருவோம். நீங்கள் எல்லோரும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த தேசத்தை ஒரு அருமையான தேசமாக ஆக்கணுங்கிறக்காக வேண்டி சொல்கிறேன். இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் 16 செல்வமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.